வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒரு அட்டை கம்பெனிக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு சிம்பிள் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை தயாரிச்சிருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ வழக்கம் போல் எல்லா சாஃப்ட்வேர் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சில முக்கியமானது மட்டும்தான் இங்கே வெளியில் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ரெடி ஆகிருக்கும் அப்படின்னா, எஸ்டிமேட் அதாவது நம்பர் டூ பில்லிங், நம்பர் ஒன் பில்லிங், அதோட ஆடிட் ரிப்போர்ட்ஸ், அதோட பர்ச்சேஸ், அதோட அக்கௌண்ட்ஸ், அதோட பில் பெண்டிங் அனாலிசிஸ், அதோட டியூ பெண்டிங் அனாலிசிஸ், இந்த மாதிரி அதாவது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ தான் இந்த ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ கிரியேட் நியூவில் சிம்பிளாக சப்ளையர்ஸ் அண்டு கஸ்டமர்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸுங்கும் போது இந்த கிரெடிட் டெபிட் சஸ்பென்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது என்னோடய பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸையும் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸையும் மட்டும், சேல்ஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ அண்ட் பர்ச்சேஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ ரெண்டுத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்கான அக்கௌண்ட்ஸுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஒருவேளை எக்ஸ்பென்சஸ் கிரெடிட்டு டெபிட்டு அதுக்கப்புறம் சஸ்பென்சஸ் பேங்க் என்ட்ரிஸ் இதெல்லாம் நம்ம போடுற மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து வேறு ப்ராஜெக்ட் இருக்குது. இது வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மெத்தடை ரெடி பண்ணியிருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் உள்ளே போகும்போது சப்ளையர் கிரியேட் பண்ணுற புதுசாக அந்த சப்ளையரோட டீட்டெயில்ஸ் சேர்த்தும்போது ஜிஎஸ்டி ஓப்பனிங் எவ்வளோ, எஸ்டிமேட் ஓப்பனிங் எவ்வளோ, அதாவது டேக்ஸபிள் ஓப்பனிங் எவ்வளோ, நான் டேக்ஸபிள் ஓப்பனிங் எவ்வளோ அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் மென்ஷன் பண்ணி ஏற்றிக்கிறேன். ஒருவேளை நான் எடிட் பண்ணணும்னு நினச்சேன், கிளிக் பண்ணிட்டு எதை மாற்றணும்னு நினைக்கிறனோ அதை மாற்றிட்டு மறுபடியும் மறக்காமல் சேவ் பண்ணிக்கணும். ஸோ ஏற்கனவே இங்கே சர்ச் ஆப்ஷன் எல்லாமே ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ தேவைப்பட்ட ஒரு பிரிண்ட் எடுத்தும் வச்சுக்கலாம், பிரிண்ட் எடுக்கும்போது பிடிஎஃபாக மாற்றி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்தா வழக்கம் போல் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே எக்ஸலுக்கும் வந்துடும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்னோடய கஸ்டமர் லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன கஸ்டமர்லாம் இருக்காங்க, அவங்களோட கண்டென்ட், அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன, அவங்களோட ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துட்றேன். ஓகே. இதுக்கு எடுத்துருக்குது என்ட்ரிஸில் பர்ச்சேஸ் என்ட்ரி. ஸோ பர்ச்சேஸுங்கும் போது எனக்கு வந்த ஒரு இன்வாய்ஸ் பில்லை வச்சு தான் நான் ஏற்ற போகிறேன். ஸோ அப்படி ஏற்றும் போது அது வந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸா அல்லது நான் ஜிஎஸ்டி இன்வாய்ஸா அப்படிங்கிறதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதோட ஹச்எஸ்என் கோடு என்ன, அதோட குவான்டிட்டி என்ன, அதுக்கப்புறம் அதோட ரேட் எவ்வளவு, அதுக்கப்புறம் அதோட டிஸ்கவுண்ட் சம்திங் இருந்துச்சுன்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவு, இன்வாய்ஸ் நம்பர் ஜிஎஸ்டியாக இருந்துச்சுன்னா இன்வாய்ஸ் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் அடிஷ்னல் சார்ஜஸ் பேக்கிங் சார்ஜஸ் ஃபார்வர்ட் சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணி அந்த பர்ச்சேஸ் பில்லை நம்ம இதில் சேவ் பண்ணிக்கலாம் வித் அதோட டியூ டேட்டோட. ஓகே. ஸோ இப்போ ஏற்கனவே நான் போட்ட என்ட்ரியை நான் ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் நான் வந்து என்ட்ரி போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ கோ டூங்கிற பட்டன் மூலமாக நான் ஏற்கனவே போட்ட என்ட்ரிஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த என்ட்ரி தேவையில்லாதது பட்சத்தில் டெலிட் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது என்ட்ரிஸில் எஸ்டிமேட். எஸ்டிமேட்டுங்கிறது நான் வந்து ஒரு நம்பர் டூ பில்லிங்காக கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமரோட நேம் செலக்ட் பண்ணுறேன், என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட், அதோடய சைஸ் என்ன, ஜிஎஸ்எம் என்ன, நரேஷன் ஒன், நரேஷன் டூ, நரேஷன் த்ரீ, நரேஷன் ஃபோர் எல்லாமே தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். அதாவது அந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிமார்க்ஸ், அந்த பிரிண்ட் அவுட்டில் கீழே வர வைக்க வேண்டிய ரிமார்க்ஸ், டோட்டல் வெயிட் எவ்வளோ, ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்து நம்ம ஆடுன்னு கொடுத்தோம்னா இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எத்தனை டைம்னாலும் எத்தனை லிஸ்ட்னாலும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து அதர் டீடெயில்ஸ், எத்தனை பண்டல்ஸ் அனுப்பணும், டிரான்ஸ்போர்ட் எந்த வண்டி வண்டி நம்பரில் அனுப்பணும், எல்லார் நம்பர் அண்ட் டேட் என்ன, இந்த மாதிரி அதர் டீடெயில்ஸ் எல்லாமே சேர்த்து ஏற்றிக்க வேண்டியது. இதுலேயும் டியூ டேட் உண்டு. அதே டயத்தில் டியூ டேஸ் அடித்தா, இப்போ பத்துன்னு சொல்லி அடித்தா பத்து நாள், இன்றைக்கு தேதியிலேருந்து பத்தாவது நாள் என்னதோ அதுவாகவே செலக்ட் ஆனாலும் ஆகிக்கிடும். ஸோ கூலி இதெல்லாம் இங்கே நம்ம கொடுத்துக்கிட வேண்டியது. டேக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஏற்கனவே போட்ட பில்லை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதை வந்து நான் சேவ் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறேன். இதில் வந்து நான் சைஸும் ஜிஎஸ்எம் கொடுக்கல. ஸோ இப்போ ஒரு பிரிண்ட் டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் இந்த இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் ஒரு பிரிண்ட் டிசைன் வரும். ஸோ ஜிஎஸ்எம் சைஸ் இருந்துச்சுன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடும். ஹச்எஸ்எம் கோடில் நான் கொடுக்காதனால இங்கே வராமல் இருக்குது. ஸோ டோட்டல் ரேட் பெர் கேஜி எவ்வளோ, டோட்டல் வெயிட் எவ்வளோ, அப்போ டேக்ஸ் எதுவும் போட்டிருந்தோம்னா இந்த இடத்துல வந்துடும். ஓகே. ஸோ இதுக்கடுத்து நான் இதை எக்ஸிட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து இருக்குது சேல்ஸ். சேல்ஸுங்கிறது சேம் கான்செப்டில் இருக்க போகுது. ஸோ அது போக இதில் டேக்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கடுத்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட். பேமெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வாங்கின சப்ளையருக்கு நம்ம அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணும்போது, அது ஜிஎஸ்டியாக இருக்கலாம் அல்லது நான் ஜிஎஸ்டியாக இருக்கலாம், ஸோ செட்டில்மெண்ட் பண்ணும்போது இந்த இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சில நேரம் நம்ம கொடுப்போம், இந்த இன்வாய்ஸ்க்காக வச்சுக்கோங்க அல்லது அனதர் ஒன் இன்வாய்ஸ்க்காக வச்சுக்கோங்கன்னு அப்படி இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது. இல்லை அப்படின்னா டேரெக்டாக அமௌண்ட்டை மட்டும் வச்சுட்டு நெஃப்டா, கேஷா, செக்கா, ஆர்டிஜிஎஸா, ஜிபேவா அல்லது வேறு எதுவும் மெத்தடில் பேமெண்ட் கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தாச்சுன்னா சேவ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி ரிசிப்டையும் என்ட்ரி வச்சுக்கலாம். ரிசிப்ட்டுங்கிறது நம்மக்கிட்டேருந்து கிரெடிட் வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸோட அமௌண்ட்டை வர வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடம்.
அதுக்கடுத்து என்ட்ரீஸில் இருக்கிறது டெபிட் நோட். டெபிட் நோட்டுங்கிறது ஒரு கஸ்டமரோ அல்லது ஒரு சப்ளையரோ அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் இருந்தோ சப்ளையரோட அக்கௌண்ட்டில் இருந்தோ நான் ஒரு அமௌண்ட்டை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 10,100 ரூபாய்க்கு சரக்கு போயிருக்கு, கஸ்டமர் வந்து 10,000 ரூபா கொடுத்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ரிசிப்டில் அமௌண்ட் வர வைக்கிறப்ப 10,000 ரூபா தான் வர வைப்போம். ஆனால் ஒரு ஒரு டைமும் அக்கௌண்ட்ஸில் லெஜர் பார்க்கும் போதும் அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கும்போதும் அந்த 100 ரூபா அவரோட அக்கௌண்ட்டில் பெண்டிங் இருக்குது, வர வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அமௌண்ட் இனிமேல் வரப்போகிறதே கிடையாது அப்படின்னா, அதுக்கு இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணி அந்த 100 ரூபாயை கட் பண்ணி விடுறதுக்கோ, அல்லது சில நேரம் லேட் பெண்டிங் சார்ஜஸ், அதாவது டியூ பெண்டிங் சார்ஜஸ் அல்லது செக் ரிட்டர்ன் சார்ஜஸ், இந்த மாதிரியானதெல்லாம் என்ட்ரி போடுறதுக்காக இந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சப்ளையர் அக்கௌண்ட்லேயோ அல்லது ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட்லேயோ, இதை வந்து கிரெடிட் நோட்டு சொல்லிக்கலாம் டெபிட் நோட்டு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு சப்ளையர் அக்கௌண்ட்லேயோ கஸ்டமர் அக்கௌண்ட்லேயோ ஒரு அமௌண்ட்டை கூட்டுறதுக்கோ அல்லது குறைக்கிறதுக்கோ இந்த ஸ்க்ரீன் வந்து பயன்படும். ஓகே, ஸோ இதுக்கடுத்து இருக்கிறது எல்லாமே ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட்ஸை பொறுத்தவரை பெருசாக எதுவும் கிடையாது, ஃப்ரம் டே டு டேட்டை வச்சு நம்ம வந்து சர்ச் கொடுக்கும். அதில் எந்த நம்ம பர்ச்சேஸ் ஐடியை கிளிக் பண்ணுறோமோ, பர்ச்சேஸ் இன்வாய்ஸை கிளிக் பண்ணுறோமோ, அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கீழே தெரிகிற மாதிரி லிஸ்ட் வியூவில் இருக்குது. இதை தேவைப்பட்டால் வித் ப்ராடக்ட் நேமோடையோ அல்லது வித்தவுட் ப்ராடக்ட் நேம்லேயோ பிரிண்ட் எடுத்து வைக்கிறனாலோ அல்லது PDF எடுத்து வைக்கிறனாலோ எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் கொடுக்கறது மூலமாக எக்செலுக்கும் வந்துடும். இதே மாதிரி ஒரு ஒரு ரிப்போர்ட்டும் இண்டிவிஜுவலாகவும் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக அக்கௌண்ட்ஸில் டே புக் போயிடுறேன். டே புக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தேதியிலேருந்து நான் ஒரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் என்னென்ன என்ட்ரியெல்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் அது வந்து வந்துடும். இதே மாதிரி கேஷ்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்புக்குங்கும் போது இந்த குறிப்பிட்ட தேதியிலேருந்து குறிப்பிட்ட தேதி வரைக்கும் என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, ப்ளஸ் ஆர் மைனஸ், அதை நான் வெளியில் கொடுத்தது போக உள்ளே வந்தது போக பேலன்ஸ் என் கையில் எவ்வளோ இருக்குது, அந்த அமௌண்ட் அடுத்த நாளோட ஓப்பனிங் பேலன்ஸாக தானாக போய் நிற்கும். ஓகே, அதுக்கடுத்து இருக்கிறது லெஜர். ஸோ லெஜருங்கிறது கஸ்டமரோட லெஜரையோ அல்லது சப்ளையரோட லெஜரையோ, நான் இப்போ ஒரு சப்ளையரோட லெஜர் ஒரு சாம்பிளுக்கு எடுக்கிறேன். ஸோ ஃப்ரம் டே டு டே கொடுத்து சப்ளையர் வந்து எஸ்டிமேட் அக்கௌண்ட்டை மட்டும் தனியாக பார்க்கணும் பார்க்கலாம், ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டை மட்டும் தனியாக பார்க்கணும் பார்க்கலாம், ஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிமேட்டை பார்க்கணாலும் பார்த்துக்கலாம். ஸோ எது நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம சர்ச் கொடுத்தா அவங்களோட லெஜர் ஓப்பன் ஆகிடும். ஒரு வேளை இந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் நான் ஏற்கனவே ஐட்டமைஸ் சொன்ன மாதிரி இதை கிளிக் பண்ணால் கீழே அதில் என்ன ப்ராடக்ட் போயிருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் இங்கே காமிச்சிடும். ஸோ அதே மாதிரி நான் எஸ்டிமேட் பர்ச்சேஸை கிளிக் பண்ணும்போது இங்கே எனக்கு கீழே காமிச்சிடும். அதுக்கடுத்து இருக்குது அவுட்ஸ்டாண்டிங். இதே மாதிரி நான் லெஜரில் கஸ்டமரோட அக்கௌண்ட்டையும் எடுத்து பார்த்து கொள்ளலாம். அதுக்கடுத்து அக்கௌண்ட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங்கும் போது சப்ளையர் ஆர் கஸ்டமர், ஸோ யாரோட தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட தான் செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சு கொடுத்தாச்சுன்னா அவங்களோட ஓவரால் வேல்யூ எவ்வளோ இருக்குது, அதாவது இன்றைக்கு தேதிக்கு நம்மளோட சரக்கு வெளியில் போயிட்டு அமௌண்ட் வராத அமௌண்ட் யார் யார்கிட்ட எவ்வளோ இருக்குதுங்கிறத ஓவராலாக பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 10 சப்ளையரோ 100 சப்ளையரோ நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், 10 கஸ்டமர் 100 கஸ்டமர் மெயின்டைன் பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக போய் லெஜரில் போய் நம்ம செக் பண்ணுறதுங்கிறது பாசிபிள் கிடையாது. அதுக்கு பதிலாக ஓவராலாக யார் யார் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும், எவ்வளோ அமௌண்ட் நம்மளோட அமௌண்ட்டை வச்சுருக்காங்க அல்லது நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கிரீன் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது போக மிஸ்லானியஸில் பர்ச்சேஸ் ஆடிட் ரிப்போர்ட், ஒரு குறிப்பிட்ட தேதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் எவ்வளவு டாக்ஸ் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்ஸுங்கும் போது மல்டிபிள் டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஆடிட் ரிப்போர்ட்டில் சிஜிஎஸ்டி, எஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி எவ்வளோங்கிறது மட்டும் தெரியணும் அப்படின்னா ஆடிட் ரிப்போர்ட்னு செலக்ட் பண்ண வேண்டியது. பெர்சன்டேஜ்னு செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தா பெர்சன்டேஜ் எந்தெந்த பர்சன்டேஜில் நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது காமிச்சிடும். அதே மாதிரி சேல்ஸுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். பில் பெண்டிங் அனாலிசிஸ் அப்படிங்கிறது, ஸோ ஒரு கஸ்டமருக்கு இன்றைக்கி தேதிக்கு எந்தெந்த பில்லெல்லாம் அவர் செட்டில்மெண்ட் பண்ணலை, அது ஜிஎஸ்டிலையா நான் ஜிஎஸ்டியா செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தோம்னா அவரோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு, பேலன்ஸ் இன்றைக்கு தேதிக்கு எவ்வளோ தர வேண்டியது இருக்குது, அந்த பில் சேல்ஸான டேட் என்ன, அந்த பில்லுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டியூ டேட் என்ன, இன்றைக்கு தேதிக்கு எத்தனை நாள் லேட் ஆகிருக்கு, பேலன்ஸ் எவ்வளோ அவர் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இது ஜிஎஸ்டி ஆர் நான் ஜிஎஸ்டி அல்லது ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படி எடுக்கிறனாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதே இது டியூ பெண்டிங் அனாலிசிஸ், இது மூலமாக போகும்போது எந்தெந்த கஸ்டமர் இன்றைக்கி தேதிக்கு, அதாவது இன்றைக்கி இந்த சிஸ்டமோட டேட் வந்து 1/1/2021 காமிக்குதுன்னா இன்றைக்கு டேட்டுக்கு எந்தெந்த கஸ்டமரோடையோ அல்லது சப்ளையரோட பில் வந்து இன்னும் செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்குது, அதோட டேட் வந்து எவ்வளவு, அதாவது பில் பெண்டிங் அனாலிசிஸில் போய் பார்த்தோம்னா ஒரு தனி குறிப்பிட்ட ஒரு கஸ்டமருக்கோ அல்லது சப்ளையருக்கோ என்னென்ன பில் பெண்டிங் இருக்குது, இன்றைக்கு டேட்டுக்கு அவர் டோட்டல் எவ்வளோ தர வேண்டியது இருக்குங்கிறத காமிக்கும். ஆனால் டியூ பெண்டிங் அனாலிசிஸ் மூலமாக இன்றைக்கி தேதி டியூ டேட்டை தாண்டினதெல்லாம் யார் யார் அல்லது தாண்டாதெல்லாம் யார் யார், ஸோ இந்த இதை டிக் பண்ணது மூலமாக அதை வந்து நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதை தேவைப்பட்ட ஒரு பிரிண்டர் எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு டியூ டேட் வருது, ஸோ இன்றைக்கி ஒரு செக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கேட்கவும் முடியும். ஸோ இதை கஸ்டமருக்கும் எடுத்துக்கலாம், சப்ளையருக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக இதில் வேறு ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ
இந்த ப்ராஜெக்ட் பற்றின வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சாரி கமெண்ட்ஸில் உங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.